வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில் ஒரு வித்தியாசமான பொருளை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா கிராம்பு. கிராம்புன்றது வந்து இன்னைக்கு நிறைய பேர் பரிகாரத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது. அது ஒரு வாசனை பொருள், நம்மளுடைய சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். அதையெல்லாம் தாண்டி ஆன்மீகத்தில் பரிகாரத்துக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அது கிராம்பு, ஏலக்காய். இந்த ரெண்டும் வந்து பச்சை கற்பூரத்துக்கு ஈக்குவலாக, எப்படி வந்து பச்சை கற்பூரம் வந்து நம்மளுக்கு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கிராம்புக்கும் இந்த வலிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பணம் வந்து யார்கிட்டையாவது கொடுத்துட்டு அது வாராக்கடனாக இருக்கும், அதாவது அவங்ககிட்டருந்து திரும்ப அந்த பணத்தை வாங்குறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து மகாலட்சுமிக்கு 11 அல்லது 21 அந்த மாதிரி அவங்களாவே ஒரு கணக்கை வச்சு தீப ஆரத்தி காட்டும்போது அதிலேயே அந்த கிராம்பை வச்சு எரித்து அந்த ஆரத்தியிலேயே கிராம்பை சேர்த்து எரித்து அதுக்கப்புறம் வந்து அதையும் ஆரத்தியாக காமிச்சு அவங்க வந்து திரும்ப மகாலட்சுமியோட மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வாராத கடனெல்லாம் வசூலாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் சொல்கிறாங்க. ஜாதகத்துலேயும் ஒரு சில விஷயங்கள், இந்த ராகு கேது சேர்க்கை இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாவக்கணக்கு மாதிரி வருது அப்படின்னா சிவனுக்கு வந்து கிராம்பில் வந்து மாலையோ அல்லது இந்த கிராம்பு எண்ணெயில் விளக்கோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கிராம்புலையும் ஏலக்காயிலையும் மாலை செஞ்சு வழிபடலாம். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய கோவில்கள் குலதெய்வங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நம்ம ரொம்பவே மதிப்பாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த கிராம்பும் ஏலக்காவிலையும் எவ்வளோ அழகாக மாலை செய்ய முடியும் அப்படின்றத சமீபத்தில் பார்த்தேன். நம்ம யாகத்துக்கு வந்து நம்ம வராகி அம்மனையும் நடராஜரையும் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே வந்து என்னுடைய நண்பர் வந்து 2 ஏலக்காய் மாலை வாங்கிட்டு வந்திருந்தார். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நாள் வந்து வாராகிக்கும் நடராஜருக்குமே போட்டிருந்தோம். ஸோ அது நான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏலக்காய் மாலை விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவர்கிட்ட நாங்கள் கேட்டு அவருக்கு இந்த மாலை செஞ்சு கொடுத்தது யார் அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து அவங்களும் நாங்கள் வந்து நிறையவே செஞ்சு கொடுக்குறோமா, நிறைய மாடல் இதில் இருக்குது, உங்களுக்கு நான் செஞ்சு சாம்பிள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கடையில் பார்த்த உடனே எல்லாருமே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலக்காய் பார்த்தோன்னா அது ஒரு சமையலுக்கான பொருள் மட்டும் இல்லை. ஏலக்காவும் வந்து பெருமாள் கோவில் தீர்த்தத்திலிருந்து நம்ம தீர்த்த பொடி அப்படின்னு சொன்னாலும் இந்த கிராம்பும் ஏலக்காவும் தான் நம்மளுக்கு முதல்ல இருக்கும். அந்த கலச தண்ணியிலிருந்து எல்லாத்துலேயுமே இந்த கிராம்பு ஏலக்காவோட பங்குன்றது ரொம்பவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் எங்களோட குலதெய்வம் கோயில் வந்து போகும்போதெல்லாம் அங்கே நிலப்படியில் வந்து யாரோ ஒருத்தவங்க மாலை கொடுத்துருப்பாங்க. இந்த மாலை எங்கேருந்து கிடைக்குது, இது எல்லாராலும் செய்ய முடியுமா? ஒவ்வொரு தடவையும் நிலப்படிக்கே வந்து ஏலக்காய் மாலை போட்டிருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஒவ்வொரு தடவை கோவில் திறக்கும் போதும் அவங்க அதை காணிக்கையே அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சது உண்டு. அதை மாதிரி இனி மாதிரி நீங்கள் நிறைய பேர் தேடலாம். அதனால தான் வந்து அந்த நோக்கத்தோடு தான் வந்து அவங்கள நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து இம்மிடியட்டாக நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க. அதாவது 4 இன்ச்சிலிருந்து நாங்கள் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னாங்க. அதை தவிர என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஏலக்காய் மாலையும் கிராம்பு மாலையும் வந்து ரொம்பவே வந்து இன்னும் சொல்லப்போனால் கல்யாண வீடுகளில் ரொம்ப வசதியான கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து கிஃப்டாகவும் கொடுக்குறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம மாலைலாம் போட விருப்பம் இருக்காது. நிறைய இப்போ கல்யாணம் நம்ம ரிசப்ஷன்லலாம் பார்க்குறோம், அதில் கூட வந்து இதை சிம்பிளாக அவ்வளோ அழகாக அவங்க கேட்குற மாதிரி கோர்த்து கொடுக்குறாங்க, ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அவங்க அனுப்பிச்ச ஃபோட்டோவில் ஒரு சில ஃபோட்டோ வந்து நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது அவங்களோட யூஎஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர் வீட்டிலருந்து எடுத்தது அப்படின்னாங்க.
என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து யூஎஸ்லலாம் இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் பூ அடிக்கடி கிடைக்காது இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மாலைகள் வாங்கி சாமிக்கு போட்டு வைக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து தண்ணி படாமல் இருந்தது அப்படின்னா அது ஒரு வருஷம் கூட கெட்டு போகாது, ஒன்றுமே செய்யாது, அது அப்படியே இருக்கும். தண்ணி படாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாலை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதை மாதிரி பாதாம் பருப்பில், முந்திரி பருப்பில் கூட செய்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வாடிக்கையாளர்களும் இதில் பயன்பெறட்டும் அப்படின்ற நோக்கத்தோட இதை நாங்கள் நம்மளுடைய வெப்சைட்லேயும் சரி நம்மளுடைய கடையிலையும் சரி. ஆனால் இதில் என்ன பெரிய பெரிய சைஸெல்லாம் நீங்கள் போகும்போது முன்னாடியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும், செஞ்சும் கொடுப்போம். அது தவிர இப்போ வந்து கட்சிக்காரங்க கூட இந்த மாலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்கவங்க கட்சி கொடியோட கலர் மிக்ஸ் பண்ணி கூட கேட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. பொதுவாகவே இந்த கிராம்பு மாலையும் ஏலக்காய் மாலையும் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு சாத்துவாங்க. ஏன்னா லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட பொருள் அப்படின்றதுனால பெருமாளுக்கு வந்து இதை வந்து ரொம்பவே ஆசையாக சாத்துவாங்க. அதுவும் இல்லாமல் நிலப்படியில் வைக்கிறது, ஏன்னா நிலப்படி தான் லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம். அவளுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை பண்ணுறதுக்காக, அவளை நம்ம ஈர்க்கணும், அந்த இடத்துக்கு நம்ம அவளை கொண்டு வரணுன்றதுக்காகவும் இந்த மாலையை சாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு சைஸும் இங்கே கடையில் இருக்கிற சைஸை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வாராகி அன்னைக்குமே நாங்கள் கிராம்பு மாலை போட்டிருக்கிறோம். இது எல்லாருமே பார்த்தோன்னே ரசிக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாலையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்குறது வந்து 4 இன்ச்சில் உயரத்தில் உள்ள மாலை. 4 இன்ச்சுன்னு நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஏலக்காயோட வச்சுருக்கக்கூடிய பகுதி மட்டும் 4 இன்ச்சு. இதில் வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ சாமி வந்து நம்மளுக்கு மறைக்கக்கூடாது, பாதம்லாம் மறைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாலை வந்து நம்ம இப்போ இதை எந்த அளவுக்குள்ள உள்ள சாமிக்கெல்லாம் போட முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 6-7 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற சாமிகளுக்கு இது வந்து தாராளமாக போட முடியும். இது வந்து 4 இன்ச்சிலிருந்து இந்த மாலை இருக்குது. அது மாதிரி தனித்தனியாகவும் கிராம்பு மாலை இருக்குது. அதாவது இது வந்து நம்மளாகவே கட்டி விட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையான பொருள் கொண்டு தான் செய்கிறாங்க. இந்த குஞ்சம் இதெல்லாமே நம்மளோட கலருக்கு, நம்மளோட விருப்ப கலருக்கு ஏற்றாப்புல கூட நாம் பண்ணிக்கலாம். இது வந்து 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மாலை. ஈஸியாக கட்டிக்கிற மாதிரி அவங்க கயர் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபினிஷிங் வந்து மணி மாதிரி வேணும் அப்படின்னாலும் அழகாக வைக்கலாம். அது மாதிரி ஒரு சில பேர்கள் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி அது மாதிரி அம்மா அப்பா அவங்க மறைந்தவங்களோட படத்துக்கு யூஸ் போடுறதுக்கு கூட வந்து, ஏன்னா அது வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபோட்டோ பூ மாற்றாமல் நான் எப்போதுமே போட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு அவ்வளோ மதிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த கிராம்பு மாலையும் ஏலக்காய் மாலையும் கூட பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களும் நம்மளுடைய தெய்வம் தானே முன்னோர்களும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுடைய சாமிக்கு இதை படைக்கும்போது இன்னுமே நல்லா அழகாக இருக்கும். நான் ஒரு சில ஃபோட்டோவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணவும் முடியும். நீங்கள் நம்ம இதில் பார்த்த இந்த கிராம்பு மாலை ஏலக்காய் மாலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கலர் சொல்லி எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் கேட்குற கலரில் நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியும். கலர்னு நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா, அந்த நூல் கலர் அந்த இதெல்லாமே வச்சு தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றதை முன்னாடியே சொன்னீங்கன்னா அழகாக இதையுமே நாங்கள் செஞ்சு தருவோம். இதோட விலை விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்லேயும் இருக்கும், நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டுக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.